போயஸ் கார்டன் ஜெயலலிதா பங்களாவில் நேற்று நடந்த அடிதடிகள் அத்தனைக்கும் காரணம் சசிகலா போட்ட உத்தரவுதான் என்கின்றனர் அதிமுக வட்டாரங்கள். அதிமுக கோஷ்டிகள் இணைப்பு சிந்துபாத் கதையைப் போல நீண்டு கொண்டே போகிறது. இந்த இணைப்பு பேச்சுவார்த்தைக்குள் இன்னும் எத்தனை கோஷ்டிகள் கிளம்புமோ என்ற நிலைதான் இருக்கிறது. இந்நிலையில் தீபா நேற்று போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்றார். தம்மை போயஸ் கார்டனுக்கு வரவழைத்து சகோதரர் தீபக் தன்னை ஏமாற்றி விட்டதாக குற்றம் சாட்டினார். குழாயடி சண்டையை விட படுகேவலமாக நடுத்தெருவில் நின்று கொண்டு புறம்போக்கு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி தீபா தீபக்கை திட்டினார். இந்த கலவரத்தில் பத்திரிகையாளர்கள் சிலரது மண்டையும் உடைந்தது. இவ்வளவு கலவரத்திற்கும் என்னதான் காரணம் என அதிமுக வட்டாரங்களிடம் கேட்டபோது அவர்கள் அனைவருமே கையை நீட்டியது பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவை நோக்கிதான். ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் பங்களா சசிகலாவுக்கோ தீபாவுக்கோ சென்று விடாமல் நினைவு இல்லமாக்கி விடுவது என்பதில் படு மும்புறமாக இருக்கிறது தமிழக அரசு. இதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக இருப்பதை சசிகலா தரப்பு அறிந்து கொண்டது. இதையடுத்து தீபக்கை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய சசிகலா, ஜெயலலிதாவின் சொத்து ஆண் வாரிசாகிய உனக்குதான் சேர வேண்டும், இது தீபாவுக்கு போகக்கூடாது, ஆகையால் தீபாவை வரவழைத்து கையெழுத்து வாங்கி கொண்டு விரட்டி விடு என்று உத்தரவு போட்டதாக கூறப்படுகிறது. இந்த கையெழுத்து விவகாரத்தை நேரடியாக சொல்லாமல் தீபாவை போயஸ் கார்டனுக்கு வரவழைத்திருக்கிறார் தீபக். அங்கே போன இடத்தில் கையெழுத்து போட்டு தர தீபாவுக்கு ஒரு கும்பல் நெருக்கடி கொடுத்திருக்கிறது. இந்த கையெழுத்து விவகாரத்தின் உச்சமாகத்தான் அடிதடி ரகளை காட்சிகள் அரங்கேறின என்கின்றனர் அதிமுக வட்டாரங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.